ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெய்விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரியா அப்படின்னு கேட்டிங்கனா அதுவும் கிடையாது, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது, சீரியல் கில்லர்ஸ் நினச்சிங்க அப்படின்னா அதுவும் கிடையாது, மர்டர் மிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் கிடையாது. இது எல்லாமே இல்லாமல் நம்ம ரெகுலராக பண்ணுறது இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் எடுத்து இனிமேல் இதை பற்றியும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் எடுத்துருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக ப்ரீஃபாக நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் சாஃப்ட் ட்ரிங்க்குன்னு சொன்ன உடனே கோகோ கலா, பெப்சி, ஸ்லைஸ் இதுதான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதே எனர்ஜி ட்ரிங்க்னு சொன்ன உடனே என்ன ஸ்ட்ரைக் ஆகும் பார்த்தீங்கன்னா ரெட்புல்ன்ற ஒரு கம்பெனி நேம் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கம்பெனி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக ப்ரீஃபாக பேச போகிறோம். அந்த கம்பெனி பண்ண ஒரு சில தக்லைஃப் உமன்ஸ், அந்த கம்பெனி கிட்ட ஒருத்தர் பண்ண ஒரு சில தக்லைஃப் உமன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ரெட்புல் கம்பெனி எங்கே உருவாச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1976 ஒரு ஃபார்மா கம்பெனியில் உருவாச்சு. ஃபஸ்ட்டு ஏன் அதை ஃபார்மா கம்பெனியில் வந்து பண்ணாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது வந்து ரொம்பவே லேசியாக இருக்காங்க, தூங்கிடுறாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து அந்த பிசினஸ் ஓனர் என்ன பண்ணார் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்கணும், ஒரு டானிக் மட்டும் நம்ம ரெடி பண்ணணுன்றதுக்காக வந்து ரெட்புல்ன்ற ஒரு விஷயத்தை ரெடி பண்ணார். ஃபஸ்ட்டு அதை கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வச்சு நேம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டேங்கோன்ற ஒரு நேம் வச்சாங்க. சரி ஓகே, இது எப்போ ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா 1982 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவர் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே லேசியாக ஃபீல் பண்ணும்போது இந்த இதை எடுத்து குடிச்சு பார்க்குறாரு. இது வந்து குடிச்சோடனே அவர் ரொம்பவே ஆக்டிவாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கிறத ஃபீல் பண்ண உடனே சரி இந்த கம்பெனி யார் வச்சிருக்கா அப்படி இப்படின்னு அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட போய்ட்டு ஐயா பிஸ்னஸ் பேசலான்னு பேசி அவங்ககிட்ட ஓகே பண்ணி புதுசாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ரெடி பண்ணுவோம் இதை வச்சு அப்படின்னு சொல்லி எனர்ஜி ட்ரிங்காக கொண்டு போவோம் நம்ம எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாரு. 1984 இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஐடியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாரோட ட்ரிங்க்ஸ் மாட்டமோ இது வந்து டிவி ஆட்ஸ்லலாம் ரொம்பலாம் ப்ராப்ளமாக இல்லை. இது ப்ராப்ளமான ஒரே ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் தான். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா எங்கெல்லாம் ஒரு F1 ரேஸ் நடக்குது, இப்போ ஒரு மோட்டோஜிபி ரேஸ் நடக்குது, எங்கெல்லாம் அட்வென்ச்சர் ஆக்ஷன் ரேஸ் நடக்குதோ அந்த இடத்துலலாம் போயிட்டு ரெட்புல் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் நடக்கவே நடக்காது. சரி ஆரம்பத்தில் இப்படி பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய காசில் பட்ஜெட்டில் வச்சு பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லண்டன் மார்க்கெட்டை நம்ம கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஆனால் ரெட்புல்லோட ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அவங்களோட கேன்ஸ், அதாவது எம்டி கேன்ஸை என்ன பண்ணாங்க அப்படின்னா லண்டனில் இருக்க எல்லா டஸ்ட்பின்லையும் கொட்டி வச்சிட்டாங்க. இவங்களே கொண்டு போயிட்டு எல்லா டஸ்ட்பின்லையும் கொட்டி வச்சிட்டாங்க. இது என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும், ஒரு விஷயம் நம்ம எல்லா இடத்துலையும் கண்ணில் படப்பட அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாட்ட ஒரு ஃபீல் கொடுத்துரும். இது சாப்பிட்ற பொருள் எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாத்துலையும் படும்போது ஓகே நம்மளும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணும். அதே மாட்டம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா டஸ்ட்பின்லேயும் போயிட்டு இந்த ரெட்புல்லோட எம்டி கேன்ஸ் இவங்களே ஃபில் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மக்களும் இது எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க நம்ம இன்னும் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கலன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போயிட்டு உடனே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இதில் அட்ராக்ட் ஆகுங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பார்ட்டியில் யாராவது ஒரு செலிப்ஸ் யாராவது வருவாங்க, அந்த செலிபிரிட்டியே சொல்லிடுவாங்க நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது இந்த ரெட்புல் ஜூஸை குடிக்கணும் அப்படின்ற மாட்டோம் அவங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. சப்போஸ் செலிபிரிட்டி கிட்டலாம் பே பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டி நடத்துவாங்கல்ல வெளிநாட்டெல்லாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்னைஸ் பண்ணி பார்ட்டி நடத்துவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் யார் ஃபேமஸாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு எல்லாரும் பார்க்கும்போது எல்லாத்தையும் பேசும்போது நீ இந்த ரெட்புல் ட்ரிங்கை குடிக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் அங்கே இருக்க டஸ்ட்பின்லையும் கொண்டு போயிட்டு இந்த இதை ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் இவங்க பண்ண மார்க்கெட்டிங். அதாவது ஒன்றுமே இல்லை, டஸ்ட்பினில் கொண்டு போய் எம்டி கேன்ஸை போட்டு இவங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மார்க்கெட்டிங் பண்ண எல்லாமே வந்து யூனிக்கான ஸ்டைல். இப்போ கோகோ கோலா பெப்சி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எனர்ஜி ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஸ்கை டைவிங் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெட்புல் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அதே மாட்டம் வந்து மோட்டோஜிபி ரேஸ் விட்றாங்க ரெட்புல் ஸ்பான்சர். இந்த மாட்டம் எல்லா ஆக்ஷன் ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா ரெட்புல் ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரி ஓகே, இவங்களோட லைன்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரெட்புல் இட்ஸ் கிவ் யூ விங்ஸ் அப்படின்றது தான் வந்து இவங்களோட ஸ்லோகன் வந்து இருக்கும். சரி ஓகே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்புல் குடிச்சா அவங்களுக்கு விங்ஸ் வரும் அப்படின்ற மாட்டம் வந்து இவங்களோட ஆதிகாலத்து ஸ்லோகன் இருந்துச்சு. இது ஏன் மாத்துறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் ரெட்புல்ல 10 வருஷமாக குடிச்சிட்டு இருக்காரு. அவர் குடிச்சிட்டு இருந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேரமோ என்னன்னு தெரியல, அவர் கொஞ்சம் போதையில் இருந்தாரங்கன்னு கூட தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கோர்ட்டில் போய் உடனே ஒரு கேஸ் போட்டிருக்காரு. 10 வருஷமாக நான் அந்த ரெட்புல் குடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரக்கையே முளைக்கல, எனக்கு வந்து இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லா சூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரெட்புல்காரன் ஸ்டாக் ஆகி இந்த சேன் வந்து நாங்கள் இந்த மாட்டை வந்து மூளைக்கு தான் வந்து இது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், அதனால தான் இது விங்ஸ் அப்படின்ற மாட்டை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து கோர்ட் ஏகப்படுத்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இவங்களுக்கு ஃபைன் கொடுத்தே ஆகணும், இவங்க வந்து இவங்களை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க 10 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து திட்ட 30 மில்லியன் வந்து பெனால்ட்டி போடுறாங்க. ரெட்புல் கம்பெனிக்காரன் அப்படியே ஷாக்கராக என்னடா சொல்கிற அப்படின்ட்டு, இவர் கிடைச்ச ஜேக்பாட்டை பார்த்தீங்களா, 1 மில்லியன்னா 10 லட்ச ரூபா, 30 மில்லியனா கணக்கு வச்சு போட்டுக்கோங்க, $30 மில்லியன் போட்டிருக்காங்க அப்படின்னா கணக்கு வச்சு போடுறோம் எவ்வளோ அடிச்சிருப்பாருன்ட்டு. ஒரு கேஸ் போட்டனால, இவங்க போட்ட ஒரு தப்பான ஸ்லோகன்னால இந்த கம்பெனி வந்து இந்த இவருக்கு வந்து $30 மில்லியன் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கொடுத்தாங்க. இது வந்து இந்த சைட்லேருந்து பண்ண ஒரு தக்லைஃப், அந்த சைட்லேருந்து பண்ண தக்லைஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் மூலியமாகவே அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. சரி, சராசரியாக அவங்க கேன்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இது கொரோனா டைம், இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி அதாவது 2019 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சராசரியாக நம்ம உலகத்தில் வந்து 7.7 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க, அதில் 7.5 பில்லியன் பீப்புளுக்கு வந்து இவங்க ரெட்புல் கேன்ஸ் போயிருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் இவங்க கம்பெனியை ஆதாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு இந்த நான் இந்த இடத்துல இருக்க ஒருத்தருக்கும் ஒரு கேன் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாட்டம் வந்து இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. சொல்ல போனால் இந்தியாவிலலாம் வந்து ரெட்புல் வந்து அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, எல்லோரும் ரெட்புல் குடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபாரினில் குடிக்கிற அளவு குடிக்க மாட்டாங்க. அண்ட் பார்ஸ்லலாம் வெளிநாட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெட்புல்ன்ற ஒரு விஷயம் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும், ஒரு ஸ்டைல் பெப்சியாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து இவங்க ஸ்டார்டிங்கில் கொண்டு வரும்போது இவங்களோட டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப எடுப்பாலாம் இல்லை, இவங்களோட டேஸ்ட் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லை, இவங்க பண்ண மார்க்கெட்டிங் தான் இவங்களை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போச்சு. அந்த டஸ்ட்பின் மார்க்கெட்டிங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து ரெட்புல் தான். இவங்களோட மார்க்கெட்டிங் அண்ட் இவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங், கியூரியாசிட்டி இதெல்லாம் வந்து தான் வந்து இந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ சின்ன கம்பெனியாக ஒரு ஃபார்மா கம்பெனியாக ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிச்சது இவ்வளோ பெரிய லெவலில் வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ரெட்புல் கம்பெனிக்கு அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரெசிவாக இருக்கும், ஒரு குரிலா மார்க்கெட்டிங்காக இருக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ், எதுலாம் ஃபோக்கஸ் பண்ணுமோ, யார் யார் ஹைலைட் பண்ணுமோ அவங்ககிட்டலாம் இந்த ரெட்புல் கேன்ஸ் கொடுத்துருவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டேஸ்ட் ஒரு ஆர்ட் டேஸ்ட், எல்லாருக்கும் பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இவங்க 7.7 பில்லியன் பீப்புளில் 7.5 பில்லியன் பீப்புள்ஸ்க்கு வந்து இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்களோட மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெகிவ்லாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஜெகிவ்லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளை பின்னே இதே மாதிரி கண்டென்ட் நிறைய நம்ம பேசுவோம்.